வணக்கம், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் லோட், ஷார்ட் சர்க்யூட் அப்படின்ற ரெண்டு டைம் வந்து நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய படிச்சிருப்போம். அதாவது ஃபிசிக்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டியோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்குள்ளேயோ வரும்போது இந்த வேர்டு அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு வீடியோ தான். ஸோ லோட், ஷார்ட் சர்க்யூட்டை ஒரு நம்ம குக்கிங்லேருந்து எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்வே ஒன்றா பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா நம்ம ஒரு கட்டத்தில் வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே சர்க்யூட் தியரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் போகும்போது நிறைய இடத்துல இந்த லோடு கனெக்ட் பண்ணால், லோடு ரிமூவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி வார்த்தை வந்திருக்கும். ஸோ நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட்னால நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பழைய தமிழ் படத்தில் வந்து ஒரு சீன் பார்க்கலாம். ஸோ அந்த சீனை இது கூட நான் வச்சு ஒரு கார்லேட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த சீன் பார்க்கலாமா? சமையல் பண்ணலன்னா நான் பட்டி எடுப்பேன்னு நினச்சியா? நானே சமையல் பண்ணி நானே சாப்பிட்டு ஒன்றை பட்டி போடுவேன் என்ன நினச்சிருக்கேன். ஆஃபீஸ்லேருந்து வந்தா என்ன சாப்பிட்றீங்க, ஏது சாப்பிட்றீங்க, காபி சாப்பிடுறீங்களா, ஓவல் சாப்பிடுறீங்களான்னு மூச்சு விடாம கேப்பியே. இப்ப என்ன ஆச்சு, என்ன எங்க அண்ணன் நினைச்சிருக்கியா கொண்டாட்டி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு? அன்றைக்கே இந்த அப்பா கிட்ட சொன்னேன், இப்ப சரிப்பட்டு வராது, செருப்ப போட்டு வந்து நமஸ்காரம் பண்றா, பார்த்து செய்யுங்கன்னு சொன்னேன். நீ இவ்வளவு நாடா கட்டிக்கணும்னு ஒத்த காலம் நின்னாரு. இப்ப என்ன ஆச்சு, நீ பெரிய ராட்சசி ஆச்சே, நறுக்கி போட நறுக்கி. எனக்கு சமைக்க தெரியாது நினைச்சியா? இதோ பாரு, புளி ரசம் சாப்பாடு உனக்கு கிடையாது. எங்கடி பாத்திரத்த காணும், அடுப்புல வச்ச பாத்திரத்த காணும், எங்கடி ஈயப்பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈயம்ன்றது வேற எதுவும் இல்லை, லெட். அதாவது நம்ம சால்ட்ரிங்காக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த லெட் தான் தமிழில் வந்து ஈயம்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்டோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதுவும் இல்லாமல் சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகக்கூடியது மட்டும் இல்லாமல் ஹீட்டை வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ணக்கூடிய மெட்டல் தான் ஈயம், அதாவது லெட்டு. ஸோ இன்னும் நிறைய வீட்டில் வந்து இந்த ஈயப்பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலான்றக்காக தான் மெயினாக அந்த மூவி சீன் வந்து நான் போட்டு காமிச்சேன். ஸோ இந்த லெட்டில் பண்ண வெசலில் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, மெல்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போது அதே மெட்டலில், அதே ஈய பாத்திரத்தில் நீங்கள் வந்து வாட்டரோ இல்லை வாட்டரில் இருக்க ஏதோ ஒரு கண்டென்ட்டோ, லிக்விட் கண்டென்ட்டோ அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிங்கன்னா அது வந்து மெல்ட் ஆகாது. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து உள்ளே வாட்டர் கண்டென்ட்டே இல்லாமல் வெறும் வெசலை வைக்கும்போது ஃபுல் ஹீட்டும் அந்த வெசலுக்கு தான் வருது. அதுவே நீங்கள் உள்ளே வாட்டர் வச்சிங்கன்னா அந்த வாட்டர் வந்து அந்த ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ வாட்டருக்கு வந்து அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, அதனால தான் அந்த பாத்திரத்துக்கு எதுவும் ஆறதில்லை. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே வந்து லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டில் நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுக்கு வர சப்ளை இருக்கு இல்லைங்களா, இப்போ ஏசி சப்ளையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இருக்கும். இப்போ அதுக்கடையில் நான் ஃபேன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபேனாக தான் இருக்கணும்னு இல்லை, லேம்பாக இருக்கலாம், மோட்டராக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இது ஏசி லோடாக இருந்தால் இந்த மாதிரி இருக்குது. இன்கேஸ் இது டிசி லோடாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டிசி ஃபேன் கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ஷன் இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகும். போகிற வழியில் இந்த நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க காம்பனண்ட்டுக்குள்ளே போகிறனால அந்த காம்பனண்ட் ஆக்டிவேட் ஆகும், ஆப்ரேட் ஆகும். அந்த மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டின்றது நடக்குது. ஸோ இந்த காம்பனண்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதை பொறுத்து தான் இது கரண்ட் எடுத்துக்கிறோம், அது ஆப்ரேட் ஆகிறதுக்கு தேவையான கரண்ட்டை. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, மின்தடை. மின்தடை அதிகமாக இருக்குன்னா கரண்ட்டு வந்து அதிகமாக போக முடியாது, கரண்ட்டு கம்மியாகும். மின்தடை கம்மியாக கம்மியாக கரண்ட்டு அதிகமாக எடுக்கும். ஸோ அதுதான் வந்து டிவைஸோட ப்ராப்பர்ட்டி, அது எந்த டிவைஸாக இருந்தாலும் பொருந்தும். ஓகேங்களா? இப்போது இந்த பாத்துக்கும் இந்த பாத்துக்கும் நடுவில் இருக்க கரண்ட்டை இது யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்களா, அப்போது இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் உங்கள் கரண்ட்டோட லெவல் இருக்க போகுது. ஓகேங்களா? உங்கள் வீட்டில் வந்து வரப்போகிற கரண்ட் பில்லும் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஃபேன், ஃப்ரிட்ஜு, டிவி மாதிரியான அப்ளையன்ஸை பொறுத்து தான் இருக்குது, கரெக்டாக? அப்போது இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணுற டிவைஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா லோடுன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த லோடு தான் கரண்ட்டை எடுக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் லோடே கொடுக்கலனா கரண்ட்டுன்ற ஒன்றே எடுக்காது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன், டிவி, ஃப்ரிட்ஜுன்ற மாதிரி டிவைஸை தான் லோடு அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா,
நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் இந்த வெறும் வெசலில் வைக்கும்போது இந்த ஈய பாத்திரம் அதாவது லெட் வெசல் வந்து மெல்ட் ஆகிறத நம்ம பார்த்தோம். அதே இதுக்குள்ளே நம்ம வாட்டர் வைக்கும்போது மெல்ட் ஆகலன்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல இந்த வாட்டர் தான் லோடு, ஏன்னா உங்கள் லெட் வெசலோட ஹீட்டை இந்த வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணிக்குது, வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இங்கே வந்து இந்த ஃபேன் வந்து இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதுதான் லோடு அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங். லோடுனா என்ன அர்த்தம் தமிழில் வந்து சுமை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கிற ஒரு லோடு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க எக்யூப்மெண்ட். இதுதான் லோடுன்ற வேர்டுக்கு மீனிங். இப்போது ஷார்ட் சர்க்யூட்னா என்ன? ஷார்ட் சர்க்யூட்னா என்னென்னா, இப்போ இந்த இதில் ஃபேஸ் நியூட்ரல் இருக்கலாம் இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கலாம், ஏசி டிசி இதை பொறுத்து. இப்போது நீங்கள் பாசிட்டிவையும் நெகட்டிவும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுக்கு ஈக்குவல்னா ஒரு லெட் வெசல் அதாவது ஈய பாத்திரத்தில் வாட்டரே இல்லாமல் டைரெக்டாக வைக்கிறதுக்கு சமம். அப்போது அந்த மாதிரி வச்சிங்கன்னா என்னாகும், அந்த வெசல் வந்து மெல்ட் ஆகிறதுக்கும் எரியறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. நீங்கள் வந்து இடையில வந்து ஒரு லோடு கனெக்ட் பண்ணாமல், அதாவது இந்த இடத்துல வாட்ரு லோடு கனெக்ட் பண்ணாமல் டைரெக்டாக ப்ளஸ்ஸையும் மைனஸுமோ இல்லை ஃபேஸையும் நியூட்ரலையுமோ நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது அதுக்கு நேம் தான் ஷார்ட் சர்க்யூட். ஸோ இங்கே என்ன நடக்குதோ அதே ஃபயரிங் இங்கே நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு வருது இல்லைங்களா, டிசியாக இருக்கலாம் இல்லை ஏசியாக இருக்கலாம், அது வந்து ஃபேஸ் நியூட்ரலாக இருந்தாலும் சரி இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரெட் அண்ட் பிளாக்கில் தான் டினோட் பண்ணுவாங்க. நம்ம எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு தெரிஞ்சுக்கிறணுன்றதுக்காக. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுற லோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கரண்ட் எடுக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இன்கேஸ் இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டிசின்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டும் ஷார்ட் ஆகிடுச்சு தெரியாமல், அதாவது உள்ளே இருக்க கம்பி இருக்கு இல்லைங்களா அந்த கம்பியும் இதோட கம்பியும் தெரியாமல் ஷார்ட் ஆகிடுச்சு. அப்போ என்னாகும், இதுக்கு இடையில ரெசிஸ்டன்ஸ் ஜீரோன்ற மாதிரி அர்த்தமா? நான் என்ன சொன்னேன், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாச்சுனா கரண்ட் அதிகமாக எடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகச்சுன்னா கரண்ட் கம்மியாக இருக்கும், ஏன்னா அது மின்தடை. இப்போது இது இதுவும் ஷார்ட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஜீரோ ஓமுக்கு சமம், அதாவது மின்தடையே இல்லைன்ற மாதிரி அர்த்தம். அப்போ கரண்ட்டு என்னாகும், இன்ஃபினிட்டியாக இருக்கும், அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமான கரண்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமான கரண்ட் ஆகும்போது என்னாகும்னா அந்தளவுக்கு கரண்ட் போகிறது கரண்ட்டை தாங்கிறதுக்கான சக்தி வந்து இந்த வயருக்கு இருக்காது. ஏன்னா கரண்ட்னா எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்டு தான் இல்லைங்களா. அப்போது அதிகமான கரண்ட் என்ன ஆகும்னா ஹீட் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும், ஹீட்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆயிரும், ஃபயர் க்ரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் ஷார்ட் சர்க்யூட், இதனால தான் ஃபயர் ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் அந்த மூவி சீன் போட்டு காமிச்சேன். அந்த மூவி சீன் பார்த்து நீங்கள் இதை கார்லேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான். ஸோ இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.